ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகை திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் ஆத்ம பந்துவு அப்படிங்கிற திரைப்படம் சாரதி ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் சார்பில் ஒய் ராமகிருஷ்ண பிரசாத் மற்றும் சி பிரசாத் ஆகியோரின் தயாரிப்பில் உருவான இந்த ஆத்ம பந்துவு திரைப்படத்தை பி எஸ் ராமகிருஷ்ணராவ் அவர்கள் இயக்கியிருந்தார் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் என் டி ராமாராவ் சாவித்ரி எஸ் ரங்காராவ் ரேலங்கி ஹரநாத் பத்மநாபம் ராஜபாபு கண்ணாம்பா சூரியகாந்தம் கிரிஜா சாரதா போன்ற பல அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி வெளியான ஆத்ம பந்துவு என்கிற தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தமிழில் படிக்காத மேதை அப்படிங்கிற பெயரில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படத்தின் ரீமேக் தான் படிக்காத மேதை திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பெங்காலி மொழியில் வெளியான வெற்றி திரைப்படத்தின் ரீமேக்காக தான் உருவானது தமிழ் அடைந்த வெற்றியை தொடர்ந்து தெலுங்கிலும் இந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அப்படி தயாரானது தான் இந்த ஆத்ம பந்துவு திரைப்படம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசையமைப்பில் இந்த ஆத்ம பந்து என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஏழு அற்புதமான பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அன்றைய நாட்களில் வளம் வந்தது திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களை சி நாராயண ரெட்டி சமுத்ரலா கோசராஜு ஸ்ரீ ஸ்ரீ போன்ற ஆசிரியர்கள் எழுதியிருந்தாங்க அன்றைய நாட்களில் பிரபலமான பின்னணி பாடகர்களான கண்டசாலா பி சுசிலா கே ஜம்மு நாராணி பி ஸ்ரீனிவாஸ் போன்ற பாடகர்கள் பின்னணி பாடியிருந்தாங்க தென்னிந்திய சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு பல முகங்களை கொண்டவரும் பிரபல நடிகை பானுமதி அவர்களின் கணவருமான டி எஸ் ராமகிருஷ்ணராவ் அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் தென்னிந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் குறைவான படங்களையே இயக்கியிருந்த திரு ராமகிருஷ்ணராவ் அவர்கள் அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான பரணி பிக்சர்ஸ் நிறுவனத்தை தவிர்த்து வேறு நிறுவனங்களுக்கு சொற்பமான படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தார் அதுல ஒரு திரைப்படம் தான் இந்த ஆத்ம பந்துவோ அப்படிங்கிற திரைப்படம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த திரைப்படமும் வெளியான காலகட்டத்தில் நூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்த திரைப்படமாகவும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமாகவும் அமைஞ்சது படிக்காத மேதை திரைப்படத்தை பாலா மூவிஸ் நிறுவனத்தின் சார்பில் தயாரித்தவர் தென்னிந்திய சினிமா உலகின் ஜாம்பவானான என் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் சினிமா உலகில் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல முகங்கள் கொண்ட இவர் ஒருமுறை அவருடைய திரைப்படங்களுக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்றிய ஹரிபாபு என்பவரின் வீட்டுக்கு சென்றிருந்தாராம் அப்போது ஹரிபாபுவின் மனைவி எதையோ படித்தபடி அழுது கொண்டிருப்பதை கவனிச்சிருக்காரு என்ன படித்து கொண்டு இவங்க இப்படி அழுதுட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு ஹரிபாபு ஆஷபூர்ணா தேவி எழுதிய ஜோக் பியோக் என்னும் கதையை படித்தனால தான் இப்படி அழுது கொண்டிருக்காங்க அப்படின்னு பதில் சொன்னாராம் இந்த கதை வங்காள மொழியில் திரைப்படமாகி இருப்பதையும் அப்போது தெரிந்து கொண்டார் என் கிருஷ்ணசாமி அவர்கள் உடனடியாக அந்த கதையின் உரிமையை வாங்கி தமிழில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் நடிகர் திலகம் சாவித்ரியையும் வைத்து படிக்காத மேது திரைப்படத்தை உருவாகினாங்க இந்த திரைப்படம் தமிழில் பெரும் வரவேற்பை பெற்றதை தான் தெலுங்குல ஆத்ம பந்துவோ அப்படிங்கிற திரைப்படம் உருவானது என்பதை சாவித்ரி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் சதுவுக்குன்னா அம்மாயிலு அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஆதுர்த்தி சுபாராவ் அவர்கள் தான் இயக்கியிருந்தார் அவருடைய இயக்கத்தில் நாகேஸ்வர நாகேஸ்வரராவ் சாவித்ரி கிருஷ்ணசுவாமி கும்மாடி ரேலங்கி பத்மநாபம் சோபன் பாபு அல்லு ராமலிங்கையா சூரியகாந்தம் ஹேமலதா வி சரோஜா போன்ற அற்புதமான நடிகர்கள் தான் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்கள் அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் உருவான இந்த திரைப்படத்தை டி மதுசூதனராவ் அவர்கள் தயாரிச்சிருந்தாரு அன்றைய நாட்கள்ல பல திரைப்படங்கள் வெற்றி பெற்ற பிரபலமான நாவல்களின் கதையை தழுவி உருவானது வழக்கமாக இருந்துச்சு அந்த வகையில் இந்த சதுவு குண அம்மாயிலு திரைப்படமும் ஒரு நாவலின் கதையை தழுவி தான் உருவானது தெலுங்கு மொழியில எழுத்தாளர் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்கள் எழுதிய காலதீத வியக்திலு என்ற பிரபல நாவலின் கதை தழுவிதான் இந்த திரைப்படம் உருவானது வெளியான காலகட்டத்தில் பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வரராவ் அவர்களின் அற்புதமான இசையமைப்பில் இந்த சதுவு குண அம்மாயிலு திரைப்படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு திரைப்படத்தின் பாடல்களுக்குண்டான வரிகளை தாசரதி ஸ்ரீ நாராயண ரெட்டி ஆருத்ரா கோசராஜு போன்ற பாடலாசிரியர்கள் எழுதியிருந்தாங்க அன்றைய காலத்தில் பிரபலமான பாடகர்களான கண்டசாலா பி சுசிலா ஆஷா லதா குல்கர்னி பிபி பி ஸ்ரீனிவாஸ் மாதவ பெட்டி சத்தியம் ஸ்வர்ணலதா போன்ற பாடகர்கள் பின்னணி பாடியிருந்தாங்க இந்த திரைப்படம் வெளியான அதே காலகட்டத்தில் லவகுஷா அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்துச்சு இரண்டு திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய போட்டி இருந்த போதும் சதுவுக்குண்ண அம்மாயுலு திரைப்படம் நூறு நாட்களை கடந்து பல திரையரங்குகளில் ஓடி சாதனை படைச்சது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அன்னபூர்ணா பிக்சர்ஸ் துக்கிப்பட்டி மதுசூதனராவ் அவர்கள் எழுத்தாளர் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்களின் மிகப்பெரிய ரசிகர் ஆவார் அதனால டாக்டர் ஸ்ரீதேவி அவர்களை ஒரு திரைப்படத்திற்கான கதையை எழுத வைத்து அதை திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மதுசூதனராவுக்கு இருந்துச்சு அதன்படி எழுத்தாளர் ஸ்ரீதேவி அவர்களை சமுதாயத்தில் ஒரு படித்த பெண் படக்கூடிய கஷ்டங்களையும் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் மையப்படுத்தி ஒரு கதையை எழுத சொன்னார் ஸ்ரீதேவி அவர்களும் அந்த கதையை எழுதி முடிக்கும் தருவாயில எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைந்தார் எழுத்தாளர் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்கள் கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட கதையின் மீதி பகுதியை எழுதுவதற்கு வசனகர்த்தா கோபிச்சந்த் அவர்கள் எழுத்தாளர் சுலோக்ஷனா ராணி அவர்களை சிபாரிசு செஞ்சார் இந்த நிலையில் திரிபூரணேனி கோபிசந்த் அவர்கள் கதைக்கு உண்டான வசனத்தை எழுதி தருவதாக ஒப்புக்கொண்டார் படத்தின் வசனங்களை எழுதி முடிப்பதற்கு முன்பே வசனகர்த்தா கோபிசந்த் அவர்களும் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார் கோபிச்சந்த் அவர்கள் இறந்த பிறகு மீதி வசன பகுதியை ஆத்ரேயாவை எழுத சொன்னாராம் மதுசூதனராவ் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார் விட்டார் ஆச்சரியா அதன் பிறகு ஆதுர்த்தி சுப்பராவ் மற்றும் மதுசூதனராவ் ஆகிய இருவரும் இணைந்து மீதி கதையை முடிச்சாங்களாம் இருந்தாலும் மதுசூதனராவ் அவர்களுக்கு இந்த கதையில முழு திருப்தி இல்லையாம் தான் நினைத்தவாறு இந்த கதையை உருவாக்கவில்லை என்றும் அந்த நாட்கள்ல பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்திருந்தாரு சதுவுக்குன்னா அம்மாயிலு திரைப்படத்தின் படப்பிடிப்பு முதல்ல வாகினி தான் நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனா அந்த காலகட்டத்துல வாகினி ஸ்டுடியோவுல வேலை நிறுத்தம் நடந்ததுனால படத்தை ஹைதராபாத் சாரதி ஸ்டுடியோவில் படமாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க படக்குழுவினர் அந்த சாரதி ஸ்டுடியோ சில காலமாக பயன்படுத்தப்படாமல் மூடி கிடந்துச்சு அன்றைய நாட்களில் தெலுங்கு சினிமாவும் மெட்ராஸில் தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதனால படக்குழுவினர்கள் அனைவருக்கும் படத்தின் முழு பகுதியும் ஹைதராபாத்தில் தான் படப்பிடிப்பு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது அதனால எல்லா கலைஞர்களும் ஹைதராபாத்துக்கு வரவழைக்கப்பட்டாங்களாம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் மூடி கிடந்த சாரதி ஸ்டுடியோவை புதுப்பிக்க வாகினி ஸ்டுடியோவில பணியாற்றிய சவுத் இந்தியன் கார்ப்பரேஷன் உட்பட மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் ஹைதராபாத்துக்கு வரவழைக்கப்பட்டாங்களாம் இதற்காக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வரி விலக்கு அளிப்பதாக அன்றைய அரசாங்கம் உறுதி அளிச்சுதான் அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் படங்கள்ல முதல் முறையாக முழுக்க ஹைதராபாத்தில் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படமாக இந்த சதுவுகுண்ண அம்மாயிலு திரைப்படம்தான் அமைஞ்சது படப்பிடிப்பு இல்லாமல் மற்ற தொழில்நுட்ப வேலைகள் அனைத்தும் ஹைதராபாத்லேயே நடந்து முடிந்தது தெலுங்கு சினிமா உலகில இதுவே முதல் முறை அப்படின்னே சொல்லலாம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது செலவை குறைப்பதற்காக நடிகைகளுக்கு தனியே ஹோட்டல் அறைகள் எடுக்காமல் சாரதி ஸ்டுடியோவில் அமைந்த ஒரே அறையில பல நடிகர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கிக் கொண்டாங்களாம் இத்தனை தடைகளையும் தாண்டி இந்த சதுவு குன்ன அம்மாயிலு என்னும் திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது இந்த திரைப்படத்துடன் போட்டியாக லவகுசா என்ற பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தேட்டர்களில் ஓடிக்கொண்டிருந்த போதும் அந்த பலத்த போட்டியின் மத்தியில் இந்த திரைப்படம் பல தேட்டர்களில் நூறு நாட்களையும் தாண்டி ஓடி சாதனை படைச்சிருக்கு இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்